ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸ்டேட்டாக வந்து இன்றைக்கி காத்தால் கிளம்பணும். நம்ம நேயர் டேம்லாம் பார்த்து பொண்ணு ஒன்று சேர்த்துட்டாங்க. ரொம்ப சூப்பராக அவங்க பேச்சும் சரி, அவங்க அன்பாக பழகிறதும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ரிட்டர்னிங் தான் போட்டிருக்கோம். நம்ம அடுத்த விஷயம் பார்ப்போம். இவர் நான் அமௌண்ட்டு கொடுத்துட்டு நான் திரும்பி உங்கள்கிட்ட வரேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம வந்து மணிப்பு 6:10 ஆகுது. நம்ம 7:00 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருவனந்தபுரத்தில் 7 மணிக்கு நான் வந்து ரிட்டர்னிங் ரூம் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். ஈவினிங் 7:00 நாளை காலையில் 7 மணி வரைக்கும். நம்ம காலையில் 5 மணிக்கு ட்ரெயின். ஸோ நமக்கு இங்கேருந்து சென்னை எக்மோ இருக்குது. ஸோ ரிட்டர்னிங் ரூம் தான் இருக்கேன், அதாவது மேலே இருக்கேன். உங்களுக்கு 7 மணிக்கு நம்ம உள்ள டாம் உள்ள போக முடியும். ஃப்ரெண்டில் வந்து ஐஆர்சிடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறதெல்லாம் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல? ஸோ அதுக்கு எதுக்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்லேயே மாடியிலேயே இருக்குது ரிட்டர்னிங் ரூமு. வந்தீங்கன்னா உங்கள் அர்ஜென்ட்டுக்கு போட்டுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, நான் ரூமுக்குள்ளே போயிட்டு டாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே, கீப் வாட்சிங். இங்கே வந்து ஏசி டாம் நான் ஏசி ரெண்டுமே இருக்குது. இப்போ நம்ம ஏசி எடுத்துருக்கிறதால நம்ம இப்போ இந்த பக்கம் போகிறோம். ஸோ நம்ம வந்து இங்கே பாருங்கள், B2, B3, B4, B5, B6, B7 அப்படின்னு இருக்கு. நமக்கு வந்து B7-B6 தான் நம்மளுடைய ரூமு. ஸோ இப்போ நம்ம B6-க்குள்ளே நுழையலாம். இது மணியன் ரூம் B7. வந்ததுமே ஒரு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, அங்கே பாருங்க ஏசி இருக்கு. ஒரு மிரர், நம்ம ஷர்ட்லாம் மாட்டார் லெஹங்கா. சாயங்காலம் 7 மணிலேருந்து காலை 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி டாமு ஒருத்தருக்கு 300 ரூபா வருது. இப்போ நானும் மணியனும் தங்கியிருந்தோம். ஸோ இங்கே 2 பேருக்கு 600 ரூபா தான் வந்தது இந்த ஏசி டாமு. இந்த ரூம், இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஒரு கட்டில். இங்கே வந்து நம்ம ஏதாவது நம்ம லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஒர்க்கிங் டேபிள். மேலே வந்து எமர்ஜென்சிக்கு ஃபேனும் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏசி போட்டிருக்காங்க. நல்லாவே கூலிங் சூப்பராக இருக்குது, ஏசியில் குறை சொல்ல முடியாது, அவ்வளோ கூலிங் சூப்பராக இருக்குது. பக்கத்தில் எமர்ஜென்சி இதுவும் பத்தலை அப்படின்னா நம்ம ஃபேன் போட்டுக்கலாம். ஓகேவா, சூப்பராக இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்துட்டு வந்தேன், அவ்வளோ நீட்டாக இருக்குது. இது வந்து டாமா, பப்ளிக் பொதுவான டாம்ன்றதால அதை நான் காமிக்கலை உங்களுக்கு. பட் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த உங்களுக்கு எமர்ஜென்சி வேணும்னா நீங்கள் டாம் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக நான் ரூம் தான் போட வந்தேன். ரூம் போடுறச்சு எல்லா ரூமுமே ஃபுல்லுன்னு சொன்னதுனால நான் டாம் எடுத்திருக்கேன். டாமில் இது ஏசி, இது நன் ஏசியும் இருக்குது. அது வந்து 240 ரூபா வருது. ஏசியோட போட்டிங்கன்னா 300 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் காமிச்சிட்டேன். ரொம்பவே நீட்டாக க்ளீனாக இருக்குது. வாலில் அது எப்போயோ இன்றைக்கோ பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க, ஒயிட் வாஷ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் விட்டுடுங்க. மற்றபடி க்ளீனாக இருக்குது. ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நாளைக்கு மார்னிங் 5 மணிக்கு ட்ரெயின்றதுனால நம்ம கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? சப்போஸ் நம்ம கீழே போயிட்டு எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா என்னென்ன கடைகள் இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. ஓகே, அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நம்ம திருவனந்தபுரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு வாரம் இங்கே போயிருந்தோம். அந்த ஃபுல் வீடியோஸும் நான் டீட்டெயிலிங்காக ஒரு இடம் பாக்கி இல்லாமல் நான் சூப்பராக போயிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நான் டே வைஸாக எபிசோட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4:20 ஆகுது, 5:15 ட்ரெயினு. நம்ம இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு சில வீடியோ ஷூட்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போவே கிளம்புறேன். ஸோ குருவாயூர்லேருந்து வந்துட்டுருக்க வண்டி,
கொல்லம் வந்துட்டான். ஸோ இப்போ அங்கேருந்து வரப்போகிறான். நமக்கு வந்து இங்கே 5:15 வாங்க, அப்படியே போகும்போது பேசிகிட்டே போகலாம். உண்மையிலே சொல்கிறேன், டாமு ஏசியில் செம்ம கூலிங் நைட்டு, சூப்பராக இருந்தது. இன்னொன்று பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இவ்வளோ க்ளீனாக இருக்கும் எதிர்பார்க்கல. நம்ம வீட்டில் எவ்வளோ க்ளீனாக வச்சுருப்போமோ அந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது பாத்ரூம்ஸு. சூப்பர். ஓகே, மணி அண்ணா அவர் லேட் ஆகிற. குட் மார்னிங். குட் மார்னிங். ஸோ நான் அவரும் கிளம்பியாச்சு, வாங்க அப்படியே போகும்போது பேசிகிட்டே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம ட்ரெயின் வந்து டிலே, ஹாஃப் அன் அவர் டிலே ஆகிருக்கு. ஸோ இன்னும் வந்தே பாரத் இங்கே வரல, அது போன பிற்பாடு தான் நம்ம ஒன்றே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வாங்க பார்ப்போம். மணிண்ணா ஃப்ரெண்ட்ஸ் வந்தே பாரத் போயிட்டான். இப்போ அவன் நம்ம வண்டி வரான் உள்ள, குருவாயூர் சென்னை இக்போ எக்ஸ்பிரஸ். ஓகே, உள்ளே போயிட்டு செட்டிலான பிற்பாடு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து S8 நம்மளுடைய ஃபேவரட் வந்து 64 நம்ம சைடு அப்பர், மணி அண்ணா வந்து பார்த்திங்கன்னா 61 மிடில் கிடச்சிருக்கு. ஸோ இது குருவாயூர் எக்ஸ்பிரஸ். குருவாயூர்லேருந்து நம்ம வந்து இக்மோர் போகிறோம். இன்னொன்று சொல்ல போனால், இந்த ட்ரெயினோட ஃபேர் ஸ்லீப்பரில் எவ்வளோ வருது, தேர்ட் ஏசியில் எவ்வளோ வருது அப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன். ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து 415 ரூபா வருது, ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்குது. தேர்ட் ஏசி 1125 ரூபா வரும், ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன், க்ளியராக புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். ஆன்லைன் சார்ஜோடு சேர்த்து சொல்லியிருக்கேன். வண்டி எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆன பிற்பாடு நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டுறோம். ஓகேவா, கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைடு அப்பர் நம்முடைய ஃபேவரட் மேலே செட்டில் ஆகியாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நாகர்கோவில் தாண்டி இப்போ திருநெல்வேலி வர போகிறோம். நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு இங்கே வந்து நம்ம ஐஆர்சிடிசி ஆப் மூலிமா வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்கே லோக்கல்லையும் வாங்கலை, இங்கே ஸ்டேஷன் டிக்கெட்டில் நான் வாங்கலை. நான் முன்னுக்கு நெல்லை சரணபவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல், அங்கேருந்து புதுச்சேரிக்கு அங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ரிவ்யூலாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. சரி, நான் ஆர்டர் போட்டிருக்கேன். கரெக்டாக 9:40 இது ரீச் ஆகும்போது நம்முடைய கோச்சுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 176 ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன், எனக்கும் மணியானா இருக்கும். பார்ப்போம், அந்த கைக்கு வந்த பிற்பாடு கரெக்டாக கொண்டு வந்து தராங்களான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அந்த எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஓகேண்ணா, உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் பதிவு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெல்லை சரவண பவன் சொல்லி நம்ம உங்கள் ஹோட்டலில் ஆர்டர் போட்டிருந்தோம். வந்தது கரெக்டாக ஸ்டாஃபாக கொண்டு வந்துட்டாங்க. எப்படி இருக்குது குவாலிட்டினா, செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் நம்பி தைரியமாக நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கலாம். இப்போ மணி என்ன சாப்பிட்டுருக்காரு காமிக்கிறேன். வாழை இலையில் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சட்னி, சாம்பார், குப்பர் அந்த கார சட்னி எல்லாமே வச்சு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. க்ளீனாக நீட்டாக இருந்து அவங்க கொண்டு வந்த பார்சல் எல்லாமே. ஃபுட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். நம்ம மதியானமும் இதே போல் தான் ஆர்டர் போட்டுக்கோ லஞ்சு, அதை வரும்போது எப்படின்னு சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ திருச்சியில் இருக்கோம், ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ நம்ம வந்து ரம்யாஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். ஸோ நான் போட்டிருந்தேன் சவுத் இந்தியன் ஃபுட்டு. ஸோ எனக்கும் மணி எனக்கும் போகிறது போட்டிருந்தோம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா 386 ரூபா வந்தது. அதில் இன்னும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஒரு சூப்பராக ஒரு கவரில் போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்குது, ஒரு சாம்பார் இருக்குது, ஒரு ஸ்பூன், ரைஸ், பாயசம், ரசம், தயிர், இந்த பக்கம் ரைஸ் இருக்குது, காரக்குழம்பு, பொரியல், சாரி கூட்டு பொரியல். இதுக்குள்ள கவரில் என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ சூப்பராக வந்திருக்கு. ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, சால்ட் பேப்பர் எல்லாமே இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சாப்பிட்டு முடித்தோம். வேற லெவல் ஃபுட்டு, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம எப்படி அடையாளம் போனாங்களோ, எப்படி நம்ம வெளியே போய் சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியை மெயின் பண்ணுறாங்க ரம்யாஸ் ஹோட்டல்ஸ். வந்தீங்கன்னா இதில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது, நிறைய பேருக்கு வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து ஐஆர்சிடிசி உள்ளே போனீங்கன்னா ஆர்டர் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஎன்ஆர் நம்பரை நீங்கள் அதை பதிவு பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வரும். இப்போ நீங்கள் திருச்சிராப்பள்ளி, மதுரை, இது போல் டைமிங்கை தமாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் 9 மணிக்கு சாப்பிட்றேன்னு வச்சிங்கன்னா 9 மணிக்கு எந்த ஸ்டேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுட்டு அவைலபிள் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சிராப்பள்ளின்னு வச்சுக்கோங்களேன், இந்த திருச்சிராப்பள்ளி கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, இந்த ஹோட்டலில் ரிவ்யூ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த ஹோட்டலில் உள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் வந்து பே ஆன் டெலிவரி நீங்கள் பே பண்ணி பண்ணலாம். அப்படின்னா பே ஆன் டெலிவரி நீங்கள் வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக S8 அப்படிங்கிற உங்களுக்கு கோச் S8 அப்படின்னா அந்த இடத்துக்கே நேரில் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் இங்கேயே ட்ரெயினை விட்டு இறங்கி நீங்கள் எங்கேயுமே போக வேணாம். நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ, ஃபார் 386 ரூபாய் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணோம், அந்த 386 ரூபா சில்லறையை கரெக்டாக வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ உங்களுக்கு நீங்கள் யார் டிப்ஸ் கொடுக்குறேன் வச்சுக்கோங்க, இதை பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. சூப்பராக ஃபுட்டு சூப்பராக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தாம்பரம் வந்து சேர்ந்துட்டோம். திருவனந்தபுரம் வந்து நம்ம சூப்பராகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடித்தாச்சு. அடுத்த விலாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீ யூ, பை பை.